ரெண்டு வகையா பெரியார் வாழ்க்கை நான் புரிஞ்சிருக்கிறேன். ஒன்னு தனி வாழ்க்கையில் அவளை அவரை போல் ஒரு சென்டிமெண்டான பேரன்பாளரை பார்க்கவே முடியல. யார் ராஜாஜி என்கிற அவருடைய நண்பர் மீது அவர் இறந்தபோது அவர் கண்ணீர் விட்டது, பார்ப்பனர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் அன்பாக நடந்து கொண்டது. ஒரு சிறுவன் வந்தா கூட அந்த சிறுவன்கிட்ட வாங்க போங்க மரியாதையா பேசுறது, இது பெரியார் என்கிற தனி நபரின் ஒரு வாழ்க்கை, தனி வாழ்க்கை. இங்க ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அவர் திறந்திருந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் 20 கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு அதெல்லாம் மூடினாரு. மூடிட்டு பதிலுக்கு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமஸ்கிருதம் எல்லாம் வருதுல பிஜேபி அரசு கொண்டு வரல, சமஸ்கிருதம் இந்தி எல்லாம் அதெல்லாம் ராஜாஜியோட அஜெண்டா, அதெல்லாம் காலத்தை தாண்டி ராஜாஜி அப்பவே பண்ணாரு. இன்னைக்கு மோடி அதை லேட்டா பண்றாரு. அப்போ பள்ளிக்கூடங்களை மூடுற போது கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னார், ஏன் கிராமப்புற பள்ளிக்கூடங்களை மூடுறீங்க அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, நிதி இல்ல, பற்றாக்குறையா இருக்குங்க, பற்றாக்குறையா இருக்கு. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள், பார்ப்பனர்களாத குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை மூடின ராஜாஜி அதை விட அதிகமா அரசு பணத்தை செலவு செய்து சமஸ்கிருத ஆராய்ச்சி பள்ளி நிறுவனங்களை இந்தியா தமிழ்நாடு முழுக்க நிறுவுறாரு. இது எவ்வளவு பெரிய மோசடி, பெரியார் கொதிச்சு வர்றாரு. அது மட்டும் இல்ல, குலக்கல்வி திட்டம் ஒண்ணு கொண்டு வர்றாரு. யார் ராஜாஜி என்கிற அவருடைய நண்பர் மீது அவர் இறந்த போது அவர் கண்ணீர் விட்டது. இங்க ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அவரு திறந்திருந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் 20 கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு அதெல்லாம் மூடினாரு. யார் ராஜாஜி என்கிற அவருடைய நண்பர் மீது அவர் இறந்த போது அவர் கண்ணீர் விட்டது. இங்க ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அவரு திறந்திருந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் 20 கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு அதெல்லாம் மூடினாரு. பார்ப்பனர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் அன்பாக நடந்து கொண்டது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள், பார்ப்பனர்களாத குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை மூடின ராஜாஜி அதை விட அதிகமா அரசு பணத்தை செலவு செய்து சமஸ்கிருத ஆராய்ச்சி பள்ளி நிறுவனங்களை இந்தியா தமிழ்நாடு முழுக்க நிறுவுறாரு. இது எவ்வளவு பெரிய மோசடி, பெரியார் கொதிச்சு வர்றாரு. பார்ப்பனர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் அன்பாக நடந்து கொண்டது. இது எவ்வளவு பெரிய மோசடி, பெரியார் கொதிச்சு வர்றாரு.